திருப்பூரில் நூல் விலை கிலோவுக்கு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருப்பது உற்பத்தியாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பின்னலாடை தயாரிப்புக்கு முக்கியமான மூலப்பொருளாக திகழும் நூலின் விலை திருப்பூரில் இம்மாதம் தொடக்கம் முதலே உயர்வை சந்தித்து வருகிறது. 10ஆம் நம்பர் முதல் 30ஆம் நம்பர் வரையிலான நூல்கள் 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. 30ஆம் நம்பருக்கும் மேலான நூல் வகைகள் கிலோவுக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ள பின்னலாடை உற்பத்தியாளர்கள் இந்த விலை உயர்வு மேலும் சுமையை கூட்டியுள்ளது என்றனர். 1ஆம் தேதி ஒரு சில மில் வந்து 1ஆம் தேதி 10 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இப்போ நேற்றுலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து ஒரு சில மில் 5லேருந்து 10 ரூபா 15 ரூபா அவங்களுக்கு சௌகரியத்துக்கு விலை ஏற்றிருக்காங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, காட்டன் ப்ரைஸ் வந்து இப்போ ஜனவரி 15th அதாவது பொங்கல் டைம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 2 மாதம் காலத்தில் பார்த்திங்கன்னா 20,000 ரூபா ஏறி இருக்குது. அப்போ 45,000 ரூபா இருந்து இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 65,000 68,000 ரூபா வரைக்கும் இன்றைக்கி இருக்குது. இன்னும் 70 72,000 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நூல் விலை குறையும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நூல் விலை அதிகரித்திருப்பது பல்வேறு தரப்பினரையும் வியப்படைய செய்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நூல் விலையை குறைக்க ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.